ஒரு ஷாப் இருக்குது, அந்த ஷாப்பில் நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்னா அந்த கோல்டுக்கு மாதம் மாதம் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புதுசான ஸ்கீம் சொன்னார். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்தியாவோட பார்த்து எடுத்துக்க போகிறோம். என்னோடய பட்ஜெட்டுக்கு ஒரு 4 பவுன் நகை வாங்கினேன். ஓகே, 4 பவுன் நகைக்கு வந்து எனக்கு வந்து நகைக்கு வாங்கியாச்சு, மந்த்லி ஒரு 10,000 இன்கமாக எனக்கு வந்துட்டுருக்குங்க. சூப்பர், ஓகே. இப்போ என்னோடய வேலைக்கு என்னால் ஒரு 4 பவுன் வாங்க முடிஞ்சது நான் வாங்கினேங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு டிரைவர் அப்படின்றனால ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கியிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. இப்போ இதுவே என்னோட ஃப்ரெண்டு வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவரால் வாங்க முடிஞ்சு. அவர் வந்து மல்டிப்பிளில் வாங்கினதுனால இன்றைக்கி வந்து அவர் 2 to 3 lakhs வரைக்கும் மந்த்லி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காருங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம கொடுத்துக்கூடிய அமௌண்ட்டுக்கு இவங்க நமக்கு தங்கமாக திரும்ப கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது, எந்த ஒரு லாஸுமே கிடையாது. ஓகேங்களா? ஹாய், ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ காய்ஸ், சாரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல தான் மீட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், ஸோ அதை பற்றி ஜஸ்ட் ஓவராலாக பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது சார் வந்து ஒரு ஸ்கீம் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு ஷாப் இருக்குது, அந்த ஷாப்பில் நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்னா அந்த கோல்டுக்கு மாதம் மாதம் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புதுசான ஸ்கீம் சொன்னார். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்தியாவோட பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் மறந்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருங்க. என் பேர் வந்து ராஜா. ஓகே, வந்து கோயம்புத்தூர் ஒரு 14 வருஷமாக வந்து டிரைவராக இருக்கேன். டிரைவராக இருக்கீங்க இல்லையா? சூப்பர், ஓகே ஓகே ஓகே. லாரி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். லாரி ஓட்டுறீங்க, ரைட்டு. ஓகே ஓகே சார், ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி உங்களை பேசும்போது சொன்னீங்க இல்லையா, அந்த கோல்டு ஸ்கீம் பற்றி சொன்னீங்க இல்லையா, ஸோ அதை பற்றி அது என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லிருக்கீங்களே. கடை பேர் வந்து கேஜிஎம் என்டர்பிரைசஸ்ங்க. ஓகே, இவங்க வந்து சேலமில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து கோயம்புத்தூரில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி இப்போ 3 மாதமாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இதோட ஆஃபர் வந்து இப்போ கொடுத்து, இப்போ கோயம்புத்தூர் பிரான்ச்சில் நியூன்றதுனால இப்போ ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க, ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க. ஓகே, அதே ஆஃபரில் தான் இப்போ நானும் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், எனக்குமே இன்கம் வந்துட்டுருக்குங்க. சரி ஓகே சார், ஆஃபர்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அது என்ன ஆஃபர் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிருங்க. இது ஆஃபர் வந்து நம்ம நார்மலாக கோல்டு வாங்குற பிளான், தங்கம் வாங்குறாங்க. ஓகே, வீட்டுக்கு நம்ம எப்படி சேர்த்து வச்சாக்கா தங்கம் வாங்குறோமோ தங்கம் வாங்குற பிளான் தாங்க. இவங்க நம்ம புது கடைன்றதுனால கஸ்டமருக்கு வந்து கோல்டு ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதாங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தங்கம் வாங்குறீங்க இல்லையா, ஸோ அந்த தங்கத்தை இவங்க சார சொன்ன அந்த ஷாப்பில் போய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மாதம் மாதம் உங்களால் ஒரு வருமானம் பார்க்க முடியும். ஓகே, இப்போ அது எப்படி அப்படின் தெளிவாக சொல்லுங்கண்ணே. இப்போ நம்ம நார்மலாக வாங்குற கடைக்கு இந்த கடைக்கு வித்தியாசம்னா, ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட் கட்டி வாங்கும்போது அதில் நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை, நம்ம கட்டியும் அது ஐடி கிளைம் சரியாக போயிருக்குங்க. கண்டிப்பாக இவங்க வந்து என்ன அப்படின்னா, நம்ம கட்ட ஜிஎஸ்டி அமௌண்ட்டை வந்து அவங்களோட லாபமாக இன்க்ளூட் பண்ணி அதுலேருந்து ஒரு லாபத்தோட சேரிங் வந்து நமக்கு இன்கமாக மந்த்லி மந்த்லி கொடுத்துட்ருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, இப்போ சொல்லுங்கள், நான் அந்த ஷாப்பில் நான் மினிமமாக எவ்வளோ தங்கம் வாங்கணும், அப்படி தங்கம் வாங்கணும் அப்படின்னா எனக்கு மாதம் மாதம் எவ்வளோ வருமானம் வரும்? மினிமம் தங்கன்றது வந்து இப்போ 1 கிராம்லேருந்து 160 கிராம் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஓகே, அந்தளவுக்கு உங்கள் ஆஃபர் இருக்குங்க. ஓகே, நம்ம ஒரு 4 லாம் வாங்கினா ஒரு 3 பவுன் ஒரு 16 கிராம் வாங்குற மாதிரி வாங்கலாங்க. ஓகே, ஒரு 16 கிராம் வாங்கினோம்னா நம்ம வந்து கட்டுற அமௌண்ட்டில் நமக்கு கோல்டு கொடுத்துட்டு ரேட் இன்ட்ரெஸ்ட் போக மந்த்லி வந்து ஒரு 5,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாங்க. இதுவே 4 பவுண்டு வரும்போது 9,000 to 10,000 வரைக்கும் கிடைக்குதுங்க. அதே மாதிரி இப்போ 10 பவுன் இப்போ ஒரு கல்யாணத்துக்குலாம் ஒரு 10 பவுன் 15 பவுன் எடுக்கிறவங்கலாம் இது ஒரு நல்ல ஸ்கீமாக பெனிஃபிட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான், ஸோ 2 பவுனுக்கு நம்மளுக்கு 5,000 அப்படின்னா இதே நீங்கள் 20 பவுன் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட நம்மளுக்கு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே ப்ரோ, இதுக்கு ஏதாவது அவங்க நகை வாங்குறதுக்கு பில் ஏதாவது கொடுப்பாங்களா என்ன? ஆ, பில்லெல்லாம் கம்பல்சரி கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கின அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறோம் எல்லாமே அக்யூர்டாக தெளிவாக வந்து பில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவாங்க. நம்ம வாங்குற நகைக்கு எல்லாமே கட்டுற பணத்துக்குமே பில்லு செக்யூர்டாக வந்துருங்க. ஓகே ப்ரோ, ஸோ நீங்கள் அந்த ஷாப்பில் லாஸ்ட்டு எப்போ நகை வாங்கினீங்க, ஐ மீன் நீங்கள் எப்போ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணீங்க, இப்போ எவ்வளோ வரை ஏர்ன் பண்ணியிருக்கீங்க? இப்போ எனக்கு வந்து நான் ஜாயின் பண்ணி இப்போ 4 மாதம் ஆச்சு, 3 மாதம் முடிஞ்சதுங்க, இது 4வது மாதம் ரன் ஆகிட்டுருக்குது. ஓகே, நான் வந்து ஒரு என்னோட பட்ஜெட்டுக்கு ஒரு 4 பவுன் நகை வாங்கினேன். ஓகே, 4 பவுன் நகைக்கு வந்து எனக்கு வந்து நகைக்கு வாங்கியாச்சு, மந்த்லி ஒரு 10,000 இன்கமாக எனக்கு வந்துட்டுருக்குங்க. சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாங்க, 4 பவுன் நகையும் வாங்கிட்டாங்க, இது இல்லாமல் மாதம் மாதம் 10,000 ரூபா வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே நீங்கள் 8 பவுன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் 20,000 ரூபா வரும். ஓகேங்களா? சரி ஓகே ப்ரோ, ஸோ இதில் அதிகபட்சம் எவ்வளோ வாங்க முடியும்? அதிகபட்சம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க, அந்த 160 கிராம்ல 20 பவுன் 30 பவுன்ற மாதிரி நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரிங்க. இப்போ என்னோட வேலைக்கு என்னால் ஒரு 4 பவுன் வாங்க முடிஞ்சது நான் வாங்கினேங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு டிரைவர் அப்படின்றனால ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கியிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. இப்போ இதுவே என்னோட ஃப்ரெண்டு வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவரால் வாங்க முடிஞ்சு. அவர் வந்து மல்டிப்பிளில் வாங்கினதுனால இன்றைக்கி வந்து அவர் 2 to 3 lakhs வரைக்கும் மந்த்லி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஸோ அதாங்க, ஸோ சார் வந்து அவர் சக்திக்கு உட்பட்டு ஒரு 4 பவுன் வாங்கினார், அதனால் மாதம் மாதம் அவர் 20,000 ரூபா வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காரு.
சாருக்கு சொன்னார் இல்லையா ஒரு பிஸ்னஸ்மேன், ஸோ அவர் பார்த்தோம்னா இப்போ ஒரு மாதம் 3 லட்சம் ரூபா கிட்ட வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகே ப்ரோ, ஸோ இந்த இன்கம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இன்கம் வந்து நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க? டைரெக்டாக அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறாங்க. ஓ, அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்களா? அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, கையில் கேஷ் எல்லாம் கிடையாதுங்க. நம்ம அக்கௌண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பில் போடும்போது அக்கௌண்ட்டெல்லாம் நம்ம வாங்கிக்கிறாங்க, அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. சூப்பர், ஓகே ஓகே. சரி ஓகே சார், ஸோ இது இல்லாமல் நீங்கள் எதாவது சொல்ல வரீங்களான்னு? இப்போ இவங்க ஜுவல்லரியில் வந்து இன்னொரு ஸ்கீம் வச்சுருக்காங்க, வித் கோல்டு வித் அவுட் கோல்டுன்றது. நான் வந்து வித் கோல்டு வாங்கினேங்க, நான் கட்டின பணத்துக்கு கோல்டு வாங்கிட்டேன், நாலு பவுன் நகை வாங்கிட்டேன். ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு நமக்கு நகை கொடுத்துருவாங்க, இதில் எந்த ஒரு லாஸ்ட்டுமே கிடையாது இல்லையா? இல்லை இல்லை. ஓகே ஓகே. இதில் இன்னொன்று சொன்னீங்க, இன்னொன்று வந்து என்னென்னா வித்தவுட் கோல்டுன்னு ஒரு ஆஃபர் இருக்குங்க. அவங்க வந்து இந்த எக்ஸஸ் அமௌண்ட், இந்த ஜிஎஸ்டி தனியாக கட்டுறது, ரீசேலு, இந்த சேல் காஸ்ட்டு, வரி, இது மட்டுமே வந்து கட்டுற மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 4 பவுனுக்கு வெறும் 20,000 ரூபா தான் வருதுங்க. ஓகே, அந்த 20,000 ரூபா நீங்கள் கட்டினீங்கனாலே உங்களுக்கு வந்து மாதம் 10,000 ரூபா வரைக்கும் இன்கம் எடுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஆஃபர் இவங்க வந்து இந்த கடையில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு 2 லட்சம் ரூபா கிட்ட கட்டினதை அதே வருமானத்தை உங்க வெறும் 20,000 ரூபா கட்டி எடுத்துக்க முடியும் இல்லையா? எடுக்கலாம். ஸோ இது மாதிரி இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டேன். ஓகேங்களா, இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம கொடுத்துக்கூடிய அமௌண்ட்டுக்கு இவங்க நமக்கு தங்கமாக திரும்ப கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது, எந்த ஒரு லாஸுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ மேற்கொண்டு நம்மளுக்கு மாதம் மாதம் இன்கம் வருது அப்படின்றது மட்டும் தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. எந்த அளவுக்கு இவங்க கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா, ஸோ அதாங்க. ஸோ வீடியோ முடிச்சிக்கலாம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், இதில் வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, ஸோ சாரோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களோட நானும் குலமீர் டாடா, பை பை, சியூ.